அடங்கி இருக்கிறது. சகாப்தம் முடிந்திருக்கிறது. ஒரு வரலாற்றின் கடைசி பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தோம், எத்தனை நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல, வாழ்ந்த காலங்களில் என்ன செய்தோம், தன்னால் பிறருக்கு என்ன பயன், தன்னால் தன்னுடைய சமூகத்துக்கு என்ன பயன், தன்னால் தன் மண்ணுக்கு என்ன பயன் என்பதுதான் வாழ்க்கை. அந்த வகையிலே கலைஞர் அவர்கள் 95 வயதல்ல 200 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவர் பாடம் புகட்டியது மட்டுமல்ல, அவரே ஒரு பாடம். இன்றைய இளைய தலைமுறை பல கோணங்களில் மிகவும் சகஜமாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்றால் அவர் ஒரு காரணமாக இருக்கிறார். அவர் நமக்காக ஒற்றையடி பாதையை விட்டு செல்லவில்லை, அகன்ற பாதையை விட்டு சென்றிருக்கிறார். நாம் கைவீசி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த திரை சமூகம் அவரை அரசியல்வாதியாக பார்க்கவில்லை. எங்கள் படைப்பாளியாக, எங்கள் எழுத்தாளனாக, நாங்கள் பார்க்கின்றோம். நான் ஒரு சினிமா ரசிகனாக, சினிமா மாணவனாக, ஒன்று ஆய்வு ரீதியாக உண்மை. சினிமாவில் சினிமா பாடிக்கொண்டிருந்த பொழுது, பாடுவதுதான் சினிமா, பாடகர்கள் தான் நடிகர்கள் என்ற ஒரு காலகட்டத்திலிருந்து பேசுபவர்கள் நடிகர்கள், உணர்ச்சியை பொங்கி வழிய விடுபவர்கள் நடிகர்கள் என்ற ஒரு ஒரு மேல் தாவலை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள். அந்த பராசக்தி என்ற படம் வந்திராவிட்டால் இன்னும் தமிழ் சினிமா 20 ஆண்டு காலம் பின்தங்கி இருக்கும். அந்த வகையில் ஒரு தமிழ் ரசிகனாக, தமிழ் மாணவனாக அன்னாருக்கு என்னுடைய நன்றி. இன்று முழு திரையுலகம் இன்று கூடியிருக்கிறார். எவ்வளவு நெருக்கம், நமக்குள் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும், எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும், இங்கு ஒரே வெளியில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு மாமனிதனுக்காக. அந்த வகையிலும் அவருக்கு நன்றி. இங்கு எல்லோரும் பேச வேண்டும், வேறு எந்த தலைவனுக்கும் இப்படி எல்லோரும் பேச வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் தோன்றுகிறார். இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பேச வேண்டும், பேச வேண்டும், பேச வேண்டும் என்று இங்கு வந்தார்கள். எங்களுக்கு ஒரே ஒரு பேச்சிற்கு இலக்கணம் வகுத்தவன், அவன் பேச்சே அடங்கிற்றே, நாம் ஏன் பேச வேண்டும் என்பதுதான். ஆனால் அண்ணன் ராதாராவ் அவர்கள் சொல்லியது போல பேச்சு வேண்டும். பல பேருக்கு ஆதங்கங்கள் இருக்கும், நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் என்பது. இந்த தருணத்தில் அவருக்கு மரியாதை என்பது அவருடைய நினைவுகளை நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அவர் விட்டு சென்ற நற்காரியங்களை, அவர் தொட்டு சென்ற புள்ளிகளை நாம் கோலமிட்டு முடிப்பதுதான். வந்திருந்த அனைவருக்கும் திரையுலகம் சார்பில், தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் எங்களுடைய நன்றி.